நிதி நெருக்கடியில் உள்ள வங்கிகளின் வாடிக்கையாளர்களை பாதுகாக்க வகை செய்யும் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். உத்தேசிக்கப்பட்டுள்ள மசோதா நிதி நெருக்கடி மற்றும் நலிவடைந்த வங்கிகளில் டெபாட்டிஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் உத்தரவாதப்படுத்த வகை செய்வதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் வங்கிகளில் உள்ள 98.3% வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகையில் 50.9% இத்திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். நலிவடைந்த மற்றும் நிதி நெருக்கடியில் உள்ள வங்கிகளின் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களது பணம் 90 நாட்களுக்குள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். Insurance Credit Guarantee Corporation insures all bank deposits, such as savings or fixed or current deposit or recurring deposits, all of them are insured. And it covers all commercial banks. So whether they are private or public sector banks, they are all normally covered. And even foreign bank branches are covered, that which is in India. Local area banks, regional rural banks, cooperative banks, small finance banks, all of them are payment banks, or normally all of them are insured. Now, each depositor's deposit in a bank are insured up to maximum of 5 lakh in each bank for both principal and interest. சட்டத்தை மதித்து செயல்படும் பெரு நிறுவனங்களின் சிறு தவறுகளுக்காக குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் விதிமுறைகளை கைவிடுவது எனவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறினார். பொதுவான விதிமீறல்களுக்காக குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். அரசின் இந்த முடிவு சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறினார். जम्मू व श्रीनगर केंद्रीय प्रशासनिक अधिकरण कैट न्यायपीठों के लिए 2 न्यायिक सदस्य और 2 प्रशासनिक सदस्यों के प्रस्ताव को आज मंजूरी दी है। तो अनुच्छेद 370 के जाने के बाद जम्मू कश्मीर और लद्दाख के जो अधिकारी कर्मचारी हैं उनके लिए ये लाभ मिलेगा। इससे इन दो पोस्ट को तय किया गया है, जम्मू के लिए और श्रीनगर के लिए।